ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்மளுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிஎன்ஏ சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா, இந்த இயர்க்கான அதாவது 2023க்கான நம்ம வந்து டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து 2023 லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அனலைசிங் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கீப்பான வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நிறைய நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு வர வில்லிங் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட அதோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் சீட் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறோம். நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C++, அதுக்கப்புறம் ஜாவா, பைத்தான், இது எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெறும் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ் 99லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க, எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். உங்களுக்கு நிறைய பார்க்கணுன்னா பாருங்க, லைவ் ஸ்டூடெண்ட்டோட லைவ்லாம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா டிஜிலாக்கரோட கோடு, அதாவது அக்சஸ் கோடு உங்கள் ஸ்கூல்லேருந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, உங்கள் ஸ்கூல்லேருந்தே கொடுத்தாங்களா, எப்படி வந்து அது மேனுவலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்குலர் வந்து தேர்டே, அதாவது மே தேர்டே வந்துருச்சு. எப்போவுமே டிஜிலாக்கர் கோடு கொடுத்து அடுத்த ரெண்டாவது நாள் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும், சரிங்களா? எல்லாருக்குமே டிஜிலாக்கர் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் யாரெல்லாம் கெட் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். கொடுத்த அடுத்த ரெண்டாவது நாள் ரிசல்ட் வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆனால் வந்து சிபிஎஸ்சி சைட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20th May போட்டிருந்தாங்க. பட் நேற்று வந்து சொல்லிட்டாங்க லைக்லி அப்படின்னு சொல்லி போட்டதுனால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ May 3rd வந்து இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வர்றோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அக்சஸ் கோடு வந்து உங்களுக்கு 6-digit அக்சஸ் கோட் பேஸ்ட் ஆன் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு 5-digit இருக்கும். ஒருவேளை உங்களுடைய 5-digit நம்பர் போட்டு அக்சஸ் ஆகலைன்னா முன்னாடி 0 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இந்த வந்து டிஜிலாக்கரோட கோடு வந்துருச்சு அப்படின்னாவே 100% வந்து ஒரு 2 days ரிசல்ட் வந்துடும். அப்போ ரிசல்ட் வந்து மேபி நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 10th + 2 ரெண்டு பேருக்குமே, 10th வந்து பார்த்தேன் +2 மார்னிங் ரிலீஸ் ஆச்சுன்னா 10th afternoon 2:00 குள்ளார கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன் டேலேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு ரிசல்ட்டுமே வந்துடுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் டிஜிலாக்கருங்கிறது ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லாக்கர். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சிபிஎஸ்சியில் அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டை அதில் புல் பண்ணி வச்சிடுறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மார்க் ஷீட் வந்து எல்லா இடத்துக்குமே வேலிடு. டிஜிலாக்கர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மார்க் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடு, எங்கே வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக ஒரிஜினல் மார்க் ஷீட் வர்றதுனையும் நீங்கள் இந்த மார்க் ஷீட்டை மேபி +2 இருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணணும், டிஎன்இல அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மார்க் ஷீட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டிஜிலாக்கரில் தான் நான் போய் வந்து மார்க்ஸ் பார்க்கணுமா அப்படின்னா 100% கிடையாது. சிபிஎஸ்சியோட நீங்கள் ரிசல்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக தெரியும், சரிங்களா? இப்போ ஒன்றுமே கிடையாது, CBSE.in அதில் போனீங்க அப்படின்னா, ஸோ சிபிஎஸ்சி கவர்மெண்ட் .in போனீங்கன்னா ரிசல்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸு இந்த டைமுக்கு இல்லை, பட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸு 10th, 12th ஆர் லைக்லி டு பி டிக்ளர்டு ஆஃப்டர் 20th மேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிலாக்கர் கோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 100% வந்து லைக்லின்னு சொன்னதுனால எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதனோட யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து இதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக இது போய் தான் செக் பண்ணணும் அவசியம். உங்களுக்கு உங்களுடைய மார்க் ஷீட்டை டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குற கோடு தான் 6-digit அக்சஸ் கோடு, டிஜிலாக்கர் அக்சஸ் கோடு. ஓகேங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு இந்த யூஆர்எல் போடணும், அதாவது https://cbseservices.digilocker.government.in அதில் போனீங்கன்னா ஆக்டிவேட் சிபிஎஸ்சின்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற. ஒன்ஸ் அந்த இதை எடுத்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து அதுக்கப்புறம் டிஜிலாக்கர் கன்ஃபர்மேஷன் ஆக்டிவேஷன்னா கெட் ஸ்டார்டட் ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு போகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா நீங்கள் 10th இல்லை 12th அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரி யுவர் கோடு, ரோல் நம்பர், 6-digit அக்சஸ் கோடு, இட் வில் பி ப்ரொவைடட் பை ஸ்கூல், இட் நாட் வந்து இது கிடையாது ரெக்கார்டர் கிடையாது. ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் ஸ்கூலில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்கூல்லேருந்து அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு அக்சஸ் கோடும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா 10th + 2-1 கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் 10th + 2 கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கோடு அவங்க உங்களுடைய இதுலேயே இருக்கும், அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கங்க. ரோல் நம்பரும் அட்மிட் கார்டில் இருக்கும். இந்த 6-digit நம்பர் உங்களுடைய ஸ்கூல்லேருந்து கெட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி சொன்னாலும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 1, 2, 3, 4, 5 நம்பர், இது வந்து 6-digit இருக்கணும். 1, 2, 3, 4, 5 கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா ஓகே. அக்செப்ட் பண்ணிக்க பட்சத்தில் முன்னாடி வந்து 0 அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய என்ன நேமு, என்ன ஜெண்டர், இது மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணோம், இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், சரிங்களா. ஸோ அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும், சரிங்களா. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட். ஸோ ஒன்ஸ் வந்து அதுக்கப்புறம் டிஜிலாக்கரில் உள்ளே போய் என்டர் ஆகி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்புறம் நீங்கள் லாகின் உள்ளே போயிடும், உங்களுக்கு அந்த அக்சஸ் கோடு வச்சு போகும்போது உங்களுக்கு போயிடும். ஒன்ஸ் சிபிஎஸ்சி ரிசல்ட்டு ரிலீஸ் ஆனோடனே கெட் பப்ளிஷ்டு, யூ வில் பி வியூ யுவர் டிஜிட்டல் மார்க் ஷீட், சரிங்களா. டிஜிட்டல் மார்க் ஷீட்டு கம் சர்டிஃபிகேட் அண்டு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்டர் த இஷ்யூடு, அதாவது டாக்குமெண்ட் செலெக்ஷனில் இருக்குங்கிறாங்க. என்ன பண்ணணும், மறுபடியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இஷ்யூட் டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டையெல்லாம் எடுத்துக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஏ ரெஜிஸ்டர் டிஜிலாக்கர், சிலர்லாம் பேரண்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே உங்களோட இதில் வந்து டிஜிலாக்கரில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு அப்படின்னு வரும், சரிங்களா. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் மறு 10th அதை வந்து 12th சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதேமாரி அவுட் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்களுக்கும் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த கைட்லைன் மூலமா நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு, ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து டிஜிலாக்கர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 10th ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ வந்து எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம், வெயிட் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. ரிசல்ட் வந்தனையுமோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்ஏ சம்மந்தமாக நிறைய நம்மளுடைய சேனல்ஸ் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் டிஎன்ஏ 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இயரும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், ஹவு டு ரெஜிஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, கீப் இன் டச்சில் இருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலோட இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய வந்து நியூ அப்டேஷன்ஸ்லாம் அதில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.